கண்ணாடி படம் பாத்திருப்பீங்க. அந்த படத்துல ஒரு சீன்ல வந்து உதயநிதி ஸ்டாலின் சந்தானத்தை கெட்ட வார்த்தையிலே திட்டுவாரு. அதுக்கு சந்தானம் சொல்லுவாரு, திட்டுறதுக்கு வார்த்தை இல்லாம திட்டுன வார்த்தையே திருப்பி திருப்பி திட்டிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு பாத்தீங்களா. அது மாதிரி ஆயிடுச்சு நம்ம வனிதாக்காவுடைய பஞ்சாயத்து. வனிதாக்கா பீட்டர் பால், பீட்டர் பால் உடைய மனைவி. இவங்களோட பிரச்சனை 3 வயசு குழந்தை கூட தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு சோசியல் மீடியால வைரலா டெய்லி இந்த நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சூர்யா தேவி அப்படிங்கிற ஒரு அக்கா வந்து இந்த லிஸ்ட்ல வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. யார் அந்த சூர்யா தேவி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பீட்டர் பால் அவர்களுடைய மனைவி இருக்காங்க பாருங்க, முதல் மனைவி. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வனிதாக்காக வண்ட வண்டியா கேட்டுக்கிருக்காங்க, அசிங்க அசிங்கமா திட்டிக்கு இருக்காங்க நம்ம சூர்யா தேவி அக்கா. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே வந்து நம்ம வனிதாக்கா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், என்னை அவதூறா பேசுற அவங்க மேல, சூர்யா தேவி மேல வந்து நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, அதுக்கும் இந்த சூர்யா தேவி அக்கா வந்து அசர்ற மாதிரியே தெரியல. திருப்பியும் பயங்கர டென்ஷன் ஆகி நிறைய திட்டிக்கு இருக்காங்க. இடையில இடையில பேட் வேர்ட்ஸும் வருது. அவங்க பேசுற 1 நிமிஷம் வீடியோல கிட்டத்தட்ட 1% வீடியோ வந்து சென்சார் கட்டிக்கே போயிடும் போல அந்த அளவுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவு டென்ஷன்ல வந்து கத்திக்கு இருக்காங்க. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய தமிழ் படங்கள்ல பாத்திருப்போம். என்ன பாத்திருப்போம் அப்படின்னா, ஹீரோ ஒருத்தன் இருப்பான். அந்த ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து இன்டர்வல் வரைக்கும் அம்மாஞ்சியா இருப்பான், அப்பாவியா இருப்பான். இன்டர்வல்ல வந்து ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் சொல்லுவான், டே நானும் மதுரைக்காரன் தான்டா அப்படின்னு சொல்லுவான். இல்லைன்னா இன்னொரு ஒரு டைலாக் சொல்லுவான், நான் சமையல் கத்துக்கிட்டதே மதுரை சென்ட்ரல் ஜெயிலடா அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூர்யா தேவி அவங்க மேல வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் போலீஸ் கம்ப்ளைண்ட், கூடிய விரைவில் வந்து அவங்க கைதாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வனிதாக்கா சொன்னோன்னே, அதுக்கு கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை அந்த சூர்யா தேவி அப்படிங்கிறவங்க. ஏன் அப்படின்னா, ஏன் இப்படி பயப்படவே மாட்டாங்க சூர்யா தேவி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்புலத்தை பார்க்கும் போது, இந்த படத்துல நானும் மதுரக்காரன் சொல்ற மாதிரி இவங்க என்ன அப்படின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இருக்காங்க பாருங்க, இப்ப தெலுங்கானாவுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவை வந்து அசிங்கமா திட்டி கெட்ட வார்த்தையில திட்டி 2 வருஷத்துக்கு முன்னாடி கைதானவங்க தான் இந்த சூர்யா தேவி அப்படிங்கிற அக்கா. தமிழ்நாடு மீம் கிரியேட்டர்ஸ் உடைய இப்ப நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவில் படத்துல வந்து ஒரு காமெடி வரும். என்ன காமெடி அப்படின்னா, எங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவினர் சொல்லுவாங்க, இன்னொரு குழுவினர் இல்ல இல்ல எங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம வடிவேல் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னா, என்னடா பேசிக்கிட்டே இருக்கீங்க, எது பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அது சண்டையில போய் முடியும். அது மாதிரி ஆயிடுச்சு நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் உடைய இப்ப நிலைமை. என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 பேரையும் வந்து சிறப்பா வச்சு செஞ்சுக்கி இருக்காங்க. இப்ப நான் எதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூர்யா தேவி அக்காக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், உங்களுடைய கருத்தை வந்து நீங்க கேட்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்கு. இது சோசியல் மீடியாவா அப்படி இருக்கிறதுனால எல்லாருமே பாக்குறதுனால கெட்ட வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரனா ஒரு வேண்டுகோள் உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். எல்லாம் சேஃப்டியா இருங்க, பத்திரமா இருங்க, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். கூடிய விரைவில் வந்து கொரோனா பிரச்சனை வந்து சீக்கிரம் முடியும். அதுக்கு சீக்கிரம் ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி.